வணக்கம். ஏறக்குறைய நம்ம சேனலில் வந்து 200 வீடியோ போட்டிருக்கேன். இப்போ சப்ஸ்கிரைபர்ஸுடைய எண்ணிக்கை வந்து 2000. இதெல்லாம் ஒரு ஆறுதலாக இருந்தாலும் வந்து பார்க்குறவங்க நம்பர் 200, ஜோதிடத்தை பற்றி போட்டால் 200, வேறு ஏதாச்சும் உதவுற மேட்ரை போட்டால் 100. ஆக மொத்தத்தில் நாம் பேசுகிற விஷயங்கள் ஏதோ கொஞ்சம் ஒர்த்தான மேட்ரு இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா இப்போ நாம் வந்து பல பற்றேன் இப்போ வந்து அந்த காலத்தில் வந்து பிளாகில் பார்த்தீங்கனாலே கில்மா ஜோதிடம், கில்மா வாஸ்து, பலானா ஜோக்கு எல்லாம் செய்திருக்கோம், வந்துட்டோம், அங்கேருந்து வந்துட்டோம். இதுக்கு பிறவும் வந்து அதெல்லாம் போகப்படாது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மனதிலே உறுதி வேண்டும், வாக்கினிலே தெளிவும் வேண்டும். இது வந்து பாரதியாருடைய கவிதை. அவர் வந்து என்னடான்னா ஸ்ட்ரைட்டாக நேராக போகுங்கிற மாதிரி எழுதியிருக்கார் இந்த கவிதையை. மனதிலே உறுதி வேண்டும், மனசில் வந்து உறுதி இருந்தால் போதும், வாக்கில் வந்து தெளிவு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மனதில் உறுதி இருந்தால்தான் வாக்கில் தெளிவு வரும். இப்போ வந்து இந்த திண்ணவேலி கலெக்டர், இந்த கலெக்டருங்க பற்றி வந்து நமக்கும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது மொதல் கலெக்டரு, அப்போ வந்து என்டிஆர் சிஎம், கடைசியாக சிஎம் ஆகிறாரு. அப்போ நான் ரொட்டீனாக ஒரு லெட்டர் போடுறேன் வாழ்த்து தெரிவித்து, அதுக்கு உடனே பதில் வருது. எங்கள் அப்பா வந்து ஏடா அந்த ஆள் சினிமாக்காரன், உன்ன மாதிரி பைத்தியக்காரனுங்க எழுதுகிற லெட்டருக்கெல்லாம் வந்து பதில் போடுறதுக்குன்னு 12 பேரை வச்சுருப்பான், எங்கே உனக்கு வேலை கொடுக்க சொல்லி ஒரு லெட்டர் போட்டு பார்க்கலான்னு. சரி, அது ஏதோ கொஞ்சம் தயங்கி அப்புறம் வந்து தில்லா போட்டாச்சு. அதுக்கும் வந்து உடனே பதில் வந்தது. அதாவது வந்து இன்டர்காஸ்ட் பண்ணிக்கிட்டவங்களுக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அந்த இன்டர்காஸ்ட் பண்ணவங்களில் ஒருத்தர் பிசியாக இருந்து அவங்க அன்எஜுகேட்டடாக இருந்தா, அந்த கப்பிளில் யார் படிச்சிருக்காங்களோ அவங்கள வந்து பிசியாக ட்ரீட் பண்ணி ரிசர்வேஷன் கொடுக்கலாம். இப்படி ஏதோ சம் ஜிஓஸ் எல்லாம் வந்தது. நான் சொல்கிற வருஷம் வந்து 1994. அப்போ வந்து நமக்கு இந்த அளவுக்கெல்லாம் வந்து இறங்கி அடிக்கிற இதெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு கிரீவன்ஸ் டேக்கு போய் அந்த சிஎம் ஆஃபீஸ்லேருந்து வந்த லெட்டரை காப்பி ஏதோ கொடுத்துட்டு வந்தாப்புல ஞாபகம், அவ்வளோதான். ஆனால் ஒன்றும் காரியம் நடக்கலை. இப்போ இங்கிருந்து போவோம், எங்கள் 2014-15லேருந்து பின்னோக்கி போவோம். வந்து சித்தார்த்த ஜெயின் அப்படின்னு ஒரு கலெக்டர் இருந்தார். அவருக்கு வந்து இந்த பஸ் ஸ்டாண்டு, பழைய பஸ் ஸ்டாண்ட் புது பஸ் ஸ்டாண்டுங்கிறது எல்லா ஊர்லேயும் இருக்கிற பஞ்சாயத்து தான். ஏன்னா அப்போ ஊர் சின்னதாக இருந்திருக்கும், அது வந்து ஏதோ சின்னதாக ஒரு பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு ஒரு இடத்த ஏற்படுத்தியிருப்பாங்க. வந்து ஊர் பெருத்து போச்சு, ஜனம் பெருத்து போச்சு, அதனால் எல்லா ஊர்லேயுமே புது பஸ் ஸ்டாண்ட், பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். இந்த பழைய பஸ் ஸ்டாண்டெல்லாம் வந்து வாழ்ந்து கட்ட ஜமீன்தார் மாதிரி. சரி, அதுகளுக்காக வந்து ஒரு மேப்பு, அது கிராஃபிக்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருந்தோம். அப்போ வந்து எம்எல்ஏ, எம்பி, இந்த ஜூரிங்களுக்கெல்லாம் அனுப்பும்போது அப்படியே கலெக்டருக்கும் அனுப்பிச்சோம். அவர் வந்து ஃபேஸ்புக்கிலலாம் இருந்தார் அப்போ, ஆனால் அதை கண்டுக்கிடலை. அது ஒரு பக்கம். மவளுக்கு ஒரு லோனுக்கு வந்து அப்ளை பண்ணோம். அப்போ வந்து மேனேஜர் வந்து லோன் சேங்ஷன் ஆகும்போது ஸ்டேட்டு ஒன்றா இருந்தது, இப்போ ரெண்டாக பிரிஞ்சு போச்சு. லோனை நாங்கள் கொடுக்குறோம், சப்சிடியை ஆந்திரா கவர்மெண்ட் கொடுக்குமா, தெலுங்கானா கவர்மெண்ட் கொடுக்குமா அப்படின்னு ஒரு இதான். இந்த திருவிளையாடலில் வருது பாருங்க, பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையான மனம் உண்டா இல்லையான்னு அப்படி ஒரு கேள்வியை வந்து அவர் எழுப்பினார். சரி, ஒய்யால அது வந்து பணம் டிரான்சாக்ட் ஆகிற இடம், அங்கே வந்து நாம் ஏதாச்சும் வாயை விட்டோம்னு வைங்க அது நமக்கே ஆப்பா போயிடும். சரி, ஒய்யால இறா வரேன் அப்படின்ட்டு, ஓகே சார் நீங்கள் வந்து மேலே எழுதி கேளுங்க,
நானும் கேட்குறேன், எனக்கு வந்தால் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு வந்தால் எனக்கு சொல்லுங்கள், வரட்டுமா அப்படின்னு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து எங்களவர் சந்திரபாபு நாயுடு, இவர் சந்திரபாபு நாயுடு வந்து என்னடானா 1999 மோடி யாருன்னா 2014 சந்திரபாபு, அதாவது இந்த யந்திரன் ஒன்று ரெண்டு மாதிரி அவங்க. உங்களுக்கெல்லாம் ரொம்ப புதுசு மோடியினுடைய டாக்டிக்ஸ் எல்லாம், எங்களுக்கு ரொம்ப பழசு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் வந்து மறுபடி சிஎம்ஓக்கு எழுதினேன், இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமாக ஒருத்தன் கேட்குறான், இது வந்து இந்த பிசி கார்பரேஷன் மூலமாக வர்ற லோனு, என் பொண்ணு வந்து என்ன தான் வந்து விட்டீங்க, அதாவது அன்எம்ப்ளாய்டாகவே வாழ்ந்து அன்எம்ப்ளாய்டாகவே ரிட்டையர் கூட ஆகிட்டோம், சரி ஏதோ நான் இன்டர்காஸ்ட் பண்ணிக்கிட்டேன், அவள் வந்து இந்த பிசி குறைஞ்சபட்சம் அது ஒரே மகள், அதுக்கு வந்து ராஜசேகர் ரெட்டி ஏதோ பெரிய ஸ்கீமெல்லாம் கொண்டாந்தார், செல்வ மகள் அப்படின்னு உங்கள் பக்கம் கூட இருக்கிறாப்புல இருக்குது, அது ஒரு வெங்காயத்தையும் பண்ணலை, இத்தியாவதம் பண்ணுங்க ஐயா அப்படின்னு அனுப்புனேன். மூணாவது நாளோ நாலாவது நாளோ சிஎம் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன், அப்படியே ஷாக்கும் ஆகிட்டேன், என்ன ஏதுன்னு விசாரித்தான் அந்த பக்கம், அவ்வளோதான் மேட்ரு ஓவர். சரி அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து மறுபடி கலெக்டருக்கு பை கொரியர் ஒரு லெட்டர் அனுப்பிச்சேன், பாவம் அவர் வந்து நடக்கக்கூடிய காரியமாக இருந்தால் உடனே செய்துடுவார் போல், அவர் வந்து உடனே வந்து ஒரு கேஸுக்காக ஒரு மெமோ போட்டு அனுப்பிச்சு அது மேட்ரு ஓவர். இது ஒரு கலெக்டர் நம்பர் 1, நாம் இந்த பக்கம் இருந்து போகிறோம். அதுக்கு முன்னே வந்து ஒரு கலெக்டர் இருந்தார், அவர் வந்து எஸ்எஸ் ராவத்துன்னு நினைக்கிறேன், ஆமாம், அவர் வந்து சந்திரபாபு நாயுடு காலத்தில் வந்து அங்கே சிஎம்ஓலெல்லாம் இருந்தார் பாவம், அப்படியே இங்கே இருந்த வரைக்கும் வந்து சும்மா தலை 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 தலான்னு இருந்தார், அங்கிட்டு போகிறதும் சுகர் ஏதாச்சும் வந்துருச்சா இல்லை அலைச்சலா தெரியாது, அப்படியே இந்த பஞ்ச பட்டினி பரதேசி மாதிரி சிஎம் பின்னால் ஓட்டிகிட்ருப்பாப்புல. அவர் இருக்கும்போது இங்கே ராஜசேகர் ரெட்டி சிஎம்னு நினைக்கிறேன், அப்போ நான் வந்து இந்த பிளான், இந்த மாநில கனவுகள் தேச கனவுகள் இதெல்லாம் வந்து சிஎம் ஆஃபீஸ்க்கு மெயில் பண்ணுறேன். அப்போ ராஜசேகர் ரெட்டி வந்து ரொம்ப ஜோரில் இருக்கார், எல்லாம் அந்த மெஷினரி எல்லாம் கரெக்டாக இருந்தாப்புல இருக்குது. உடனே வந்து எனக்கு ஒரு மெயில் வந்தது, நீங்கள் வந்து உங்கள் கலெக்டரை போய் பாருங்கள், பார்த்து உங்கள் விவரம் விஷயம் விலாவரி என்ன இருக்கோ அதை கலெக்டருக்கு சொன்னீங்கன்னா கலெக்டர் வந்து அதை எங்களுக்கு ஃபார்வேர்டு பண்ணுவாருன்னு. சரி இது ஏதோ நல்லா இருக்குன்னு போனேன், போனால் அப்போ வந்து ஆர்டிஓ ஒரு ஆள் இருந்தார், அவர் வந்து என்னடானா இந்த இது எழுத்து வந்து அவருக்கு ஒரு ஹாபி போல், அவர் வந்து இந்த ஜர்னலிஸ்ட்டு ரைட்டருங்க இவங்களோடலாம் இன்ட்ராக்ட் ஆகிட்டுருப்பார், ரொம்ப பிஸி பாவம். சரி எப்படியோ தேடி பிடிச்சி ஒரு நாள் போய் ஆஜராயிட்டேன், ஆஜரானதும் அவர் வந்து என்ன சொன்னாருன்னா அவரை விட கீழே இருக்கிற அதிகாரி யாரையோ சொன்னார், அவரை போய் பாருங்கன்னு, ஒய்யால விட்டாயவனுங்க வந்து டபேதாரை கூட பார்க்க வச்சுருவானுங்க போங்கடா ஒய்யாலன்னு அதை அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். அது வந்து கலெக்டர் நம்பர் 2. அதுக்கப்புறம் அதாவது அதுக்கு முன்னே அது வந்து 2004 சந்திரபாபு நாயுடு வந்து பாவம் அந்த 99 எலெக்ஷனில் பிஜேபிக்காரன் போட்ட பிச்சை 2%, அந்த 2% வித்தியாசத்தில் ஜெயிச்சு வந்துட்டாப்புல, வந்ததுமே அவருக்கு வந்து என்னடான்னா தான் பெரிய பாண்ட் லீடர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல், என்னென்னமோ அலப்புறம்லாம் கொடுத்தாரப்போ, என்னது எலெக்ஷன் வரப்போ தான் அரசியலை பற்றி பேசணும், மற்ற நேரத்துலலாம் அரசியலை பற்றி பேசப்படாது, அப்புறம் என்னது நான் வந்து சீஃப் மினிஸ்டர் கிடையாது நான் வந்து சிஇஓ, அது உண்மையான அர்த்தம் என்னடான்னா ஆந்திரா கவர்மெண்ட்டை வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக நடத்த போகிறாருன்னு அர்த்தம், அது அப்படி நிறைய அலப்புறம் கொடுத்துட்ருந்தார். அப்போ வந்து எலெக்ஷன் வந்துருச்சு, அந்த நேரத்தில் வந்து இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி போகிறாப்புல, அப்போ ராஜசேகர் ரெட்டி
மகாபிரஸ்தானம் அப்படின்னு பாத யாத்திரெல்லாம் செய்தார். அதில் கொஞ்சம் அரண்டு போய் இருக்கிற நேரத்தில் காரு கீழே பாம்பு அடிச்சுது. சரி, இதுதான் சாக்கு, இது அனுதாப அலை வந்துடும், நாம் வந்து ஜெயிச்சு வந்துடுவோம் அப்படின்னு முன்கூட்டி தேர்தலுக்கு போகிறார். அது தேர்தலுக்கு போகும்போது என்ன பண்ணுறாருன்னா, கோடி வரால் அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதாவது கோடி வரங்கள் தரப்போகிறாராம். சரி, இருக்கட்டும். அந்த ஒரு சிச்சுவேஷன், அந்த சிச்சுவேஷனில் நமக்கு வந்து 1991 நவம்பர் மேரேஜ் நடக்குது. அங்கேருந்து அந்த 2004 வரைக்கும் நாமெல்லாம் வந்து காந்தி ஸ்டைல், இது மாதிரி எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, எங்கள் வீட்டு ரேஷன் கார்டிலேருந்து என் பேரை நீக்கி, என் பொஞ்சாதியோட வீட்டிலேருந்து அவளோட பேரை நீக்கி எங்களுக்கு ஒரு ரேஷன் கார்டை கொடுங்க அப்படி தான் அப்ளை பண்ணுவேன். கண்டுக்கலை மவனுங்க. சரி, இருக்கட்டும். அது ஒரு கிரீவன்ஸ் டே. அப்போ வந்து அந்த கிரீவன்ஸ் டேக்கு கலெக்டர் இல்லை, அது என்ன ஒரு கலெக்டர், ஜாயின்ட் கலெக்டரா, அந்த கலெக்டர் இருந்தாப்புல. அப்போமே வந்து நாம் டிஸ்ட்ரிக்ட் மொத்தம் பிரபலம், சித்தூர் முருகேசன் சித்தூர் போட்டால் லெட்டர் வந்துடும், அந்தளவுக்கு ஜூரி நாம். அவனுங்களுக்கெல்லாம் வந்து இரிட்டேஷன் தானே, அதாவது ஒரு கலெக்டர்னால் அந்த ஆளுக்கு வந்து சம்பளம், பங்களா, ஃபோனு, காரு எல்லாம் இருக்கான். ஆனால் அவன் வந்து தன்னுடைய வேலை, தன்னுடைய கடமை, அது அதை பற்றி கூட யோசிக்க மாட்டான். ஆனால் நமக்கு வந்து சோத்துக்கே லாட்ரி. ஆனால் நாம் வந்து பெரிய விஞ்ஞானி வித்வான் வெல்வெட்குமார் மாதிரி ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு அலப்புற கொடுத்துட்ருப்போம். அதெல்லாம் வந்து அவனுங்களுக்கு ஒரு இரிட்டேஷன். ஓஷோ சொல்லுவார், மற்றவர்களை விட நீ தாழ்ந்து விட்டால் பிரச்சனையே கிடையாது. அப்பப்போ டீயெல்லாம் வாங்கி தருவாங்க. ஒருவேளை அவங்கள விட உயர்ந்தோட்டோம்னு வைங்க, அங்கே வந்து சிக்கலாக போயிடும். வந்து இந்த கலைஞரெல்லாம் வந்து போகிற வர நாயெல்லாம் அடிக்க காரணம் என்னடானா அதான், கலைஞர் வந்து அந்த அரசியல்வாதி அப்படிங்கிற கட்டத்தை விட்டு ரொம்ப உயர்ந்துட்டார். அது வந்து ஸ்டேட்ஸ் மேன் அப்படின்வாங்க. அப்படி நம்ம நிலமை. அப்போ நான் வந்து அம்போனு க்யூவில் நின்று அவர்கிட்ட அந்த மனுவை கொடுக்குறேன், இம்மா ரேஷன் கார்டை கொடுங்கன்னு. அப்போ வந்து அவர் வந்து நக்கல் பண்ணுறாராம் நம்மளை, கலாச்சாராமா, என்னது ஏம்பா நீ வந்து கவர்மெண்ட்டுக்கே நிறைய ஐடியாலாம் கொடுக்குற ஆள் இல்லையா, ரேஷன் கார்டில் வந்து என்ன மிஞ்சி போனால் ஒரு 20 ரூபா 30 ரூபா சப்சிடி வரும், அவ்வளோதான், உன் மூளையை யூஸ் பண்ணி சம்பாதிச்சிடலாம் இல்லையா, மார்க்கெட்லேயே வாங்கிக்கலாம் இல்லையா அப்படின்னாப்புல. கடுப்பாயிடுச்சு. கடுப்பாயிட்டு ரேஷன் கார்டுங்கிறது வந்து சப்சிடிக்கான ஒரு இது கிடையாது, அது லைசன்ஸ் மாதிரி. விசுவாசம் இல்லாத நாய்க்கெல்லாம் வந்து லைசன்ஸ் இருக்குது. நான் வந்து விசுவாசம் உள்ள நாய், எனக்கு லைசன்ஸ் இல்லைன்னா அது சரி வராது. அதுக்கு தான் வந்திருக்கேன், கையெழுத்து போடு அப்படின்னு. அரு அப்போ எல்லாம் பேச்செல்லாம் வந்து வாயளவில் தான், ப்ராக்டிக்கலாக பார்த்தா ஒன்றும் இல்லை அப்படி தானே, ஏதோ நக்கல். நான் அப்போ சொன்னேன், ஒரு 200 பார்வையாளர்கள் இருப்பாங்க. அப்போ சொன்னேன், சார் சம்பாதிக்கிறது தான் முக்கியம்னா கலெக்டரேட்டே ஃப்ளாட்டு போட்டு விற்றுடலாம் சார்னு. அதனால் சும்மா சொல்லாதையா, எவன் வாங்குவான் நம்மள. அது நான் சொன்னேன், இந்த அரண்மனை படம் வர்றதுக்கு முந்தி இதெல்லாம், சார் என் பாட்டிக்கு பாட்டிய ஒரு நவாப் வச்சுருந்தார், அந்த நவாபு என் பாட்டிக்கு இந்த கலெக்டரேட் இருக்கிற இடத்த வந்து எழுதி கொடுத்தார். அப்படி ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறேன், க்ரியேட் பண்ணி மார்க்கெட் பண்ணுறேன், வாங்குகிற பக்கியெல்லாம் போனால் 10,000 வந்தால் 500,000 வாங்கிடுவான் சாருன்னு படக்குன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். அது ஒரு பக்கம், அவர் ஒரு ஜூரி. இப்படி இந்த கலெக்டர் வந்து என்ன, இது நான் என்ன சொல்கிறேன்னா, படித்து பாஸ் பண்ணி வர்ற வேலை ஐஏஎஸ் கிடையாது.
வந்து என்னடான்னா ஐஏஎஸ்ன்னு சொல்லும்போது வந்து அங்கே ஜுடிஷியல் பவர்ஸ் எல்லாம் வருது அங்கே. அதில் வேறு இந்த பக்கிங்க நிர்வாகம்னா என்னன்னே தெரியாது. இந்த இன்க்ளூடிங் ஆல் சீஃப் மினிஸ்டர்ஸ், எந்த ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் உடனே வந்து கலெக்டருக்கு அனுப்புவான், இதை பற்றி அறிக்கை ஒன்று அனுப்பவும். ஊருக்கு கிழச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டிம்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி இந்த ஸ்கூல் வாத்தியாரங்களை விட மோசமான நிலைமை கலெக்டருங்களுது. அதெல்லாம் ப்ராக்டிக்கல், அது ஒரு பக்கம். ஆனால் ஒரு ஐஏஎஸ்ங்கிறவன் வந்து என்னடான்னா அன்க்ரவுண்ட் கிங் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட். ஒரு கலெக்டர் நினச்சா அற்புதங்களை விளைவிக்கலாம். அப்படி இருக்கும்போது வெறுமனே படிச்சுட்டு வர்றவனுக்கு அந்த போஸ்ட்டை கொடுக்கறது வந்து ஐ வில் நாட் அக்செப்ட். நான் என்ன சொல்கிறேன், பரீட்சை இருக்கட்டும், பாஸ் ஆகட்டும், எல்லாம் இருக்கட்டும், ஒய்யால் ரிட்டன் ஃபேர் கொடுக்காம, ரிட்டன் ஃபேர் இருக்கக்கூடாது, ஒரு 1000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு வரணும், அவனுக்கு உயிருக்கு ஆபத்து வராமல் இருக்க வேணா கன்மேனை கூட கொடு, அது வேற கதை. ஆனால் அவன் வந்து இந்த நாட்டை தரிசிக்கணும். இந்தியா இது வந்து மேப்பில் இருக்கிறது இல்லை, மேப்பில் வந்து வெறும் எழுத்துக்கள் வரிகள் தான் இருக்கும். ஹெலிகாப்டர்லேருந்து பார்க்குறது இந்தியா இல்லை, அங்கே வந்து வெறும் மண்ணும் மலையும் தண்ணியும் தான் தெரியும். ஒரு நாடுன்னா வந்து மக்கள், அந்த மக்களுடைய வாழ்க்கை, அந்த மக்களுடைய வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியாமல். நானும் வந்து உங்களில் பலரை போல தான் இருந்தேன். ஒரு ஒரு ஊர் அது, அதாவது வந்து இந்த வனப்பகுதியை ஒட்டி இருக்கோம், அங்கிட்டு போயிருந்தோம் வேறு ஒரு வேலையாக. போகும்போது நாம் வந்து பீடி தான் எப்போவுமே பீடி அடித்து போடுறோம். ஒருத்தன் கீழே உக்காந்துருக்கான், பழக்கம்னு அதை எடுத்து வச்சுக்கிறான். எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது. நம்ம ஊரில் வந்து பீடி பாபான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து என்னென்னா தம்மை பற்ற வச்சு 2 பஃப் இழுத்துட்டு கொடுப்பார் பக்தர்களுக்கு. அது மாதிரி நம்ம ஒன்றும் பீடி பாபா ரேஞ்ச் இல்லையே, இவன் எதுக்கு பொறுக்கி வச்சுக்கிறான், அந்த அளவுக்கு வறுமை. இதெல்லாம் வந்து பார்த்துட்டு வரணும், பார்த்துட்டு வந்த பிறகு தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டரே கொடுக்கணும். இந்த திண்டவேலி கலெக்டரு இப்போ வந்து என்ன, இந்த பாலா கார்ட்டூனிஸ்ட் பாலாவுடைய கார்ட்டூன் பற்றி புகார் கொடுக்க திருநெல்வேலியிலிருந்து வேலை வெட்டெல்லாம் விட்டுட்டு அத்தனை ஃபியூயல் பர்ன் பண்ணிக்கிட்டு அத்தனை போலீஸ் மென்னுக்கு வந்து சம்பளம் வேஸ்ட்டு. இப்போ பாலான்றவர் வந்து தலைமறைவு தீவிரவாதி ஒன்றும் கிடையாது, சம்மனை கொடுத்தா கோர்ட்டில் ஆஜராக போகிறாரு. இதெல்லாம் வந்து எப்படின்னா டிஸ்டில் வாட்டரில் குண்டி கழுவுன மாதிரி. இப்போ இதுக்கு கூட ஒரு வழக்கு போடுவாங்களோ, நம்ம போடட்டும் போடட்டும் போடட்டும், நாமளும் அதுக்கு தான் வெயிட்டிங். ஏன்னா ஒரு 16 வருஷ கதை வெளியே வரணும், 16 வருஷ கதை வெளியே வரணும்னா ஒரு 14 நாள் கூட ரிமாண்டில் இல்லைன்னா எப்படி. நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.